விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் கூட்டம் அதிகம் நிறைந்த சந்தை இன்றைக்கு ஆட்கள் இல்லாமல் இன்றைக்கி அழிவு விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சந்தை வந்து சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்குது. ரெட் ஹில்ஸ்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டரில் வந்து இந்த சந்தை அமைந்திருக்கு. இந்த மாட்டு சந்தையானது ரொம்ப வந்து பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த சந்தை இன்றைக்கி மிக சொற்பமான விவசாயிகளுடன், மிக குறைவான எண்ணிக்கையிலான விவசாயிகளுடனும் மாடுகளுடனும் இன்றைக்கி ரொம்ப சுருங்கி போய் இருக்குது. இந்த சந்தையில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மூலமாக நாம் பார்க்கலாம். சென்னைக்கு மிக அருகில் நீங்கள் இருந்தீங்கனாக்கா, சென்னையில் ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிறீங்கனாக்கா, உங்களுக்கு ஒரு கால்நடை சந்தையை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் நிச்சயமாக இந்த சந்தைக்கு நீங்கள் வரலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். எருமை மாடுகள், குறிப்பாக நாட்டு எருமைகள், நம்ம தமிழ்நாட்டு நாட்டு இன எருமைகள் வந்து அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடஇந்திய மாடுகளும் வடஇந்திய எருமை மாடுகளும் இந்த இடத்துக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சென்னைகளுக்கான இறைச்சி தேவைகளுக்கான மாடுகளும் இங்கே அதிக அளவில் அடிமாட்டு விலைக்கு வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. காளை கன்றுகள், கடேரி கன்றுகள், பால் ஒற்றிய மாடுகளும் வந்து இங்கே விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதிகாலையில் இங்கே வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிருது. வண்டிகளில் நிறைய மாடுகள் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. விற்பனை ஆகக்கூடிய மாடுகள் வந்து வண்டியில் ஏற்றப்பட்டு போய்கிட்டு இருக்கு. புதிய ரக மாடுகள் வந்து நிறைய வகைகளும் வந்து இருக்கு. நாட்டு மாடுகள், கலப்பின மாடுகள், எருமை மாடுகள்னு பலதரப்பட்ட மாடுகளும் வியாபாரிகளும் இங்கே வந்த வண்ணமே இருக்கிறாங்க. என் பேர் கோவிந்தராஜ்மா. சந்தை அமைந்திருக்கிற இடம் வந்து தாமரைப்பாக்கம் கூட்டுரோடு. சென்னையிலிருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர்? 32 கிலோமீட்டர். 32 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து. ஆனால் இது வந்து ஒரு தனியார் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த சந்தையை வந்து உருவாக்குனது யாருனே, அவருடைய பெயர்? அவர் பேர் பிரபாகர்மா. வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டுமா? செவ்வாய்க்கிழமை மட்டும். 11 o'clock வரையும் நடக்கும். வர ஆரம்பிச்சிடும். அன்றைக்கு வருது வியாபாரிகள் 100 ரூபாய் தான். வியாபாரிகளுக்கு 100 ரூபாய், வெளியாளுங்க 150 ரூபாய். வியாபாரி மாடு ஓட்டினு மாடு விற்கவில்லை என்றால் நாங்கள் காசு வாங்கறது. மாடு விற்பனை பண்ணா மட்டும்தான் காசு வாங்குவீங்க? உருவாங்கன்னா ரத்தனம். ஆமாங்க. பசுமாடு சாகனம். பசுமாடு குட்டியும். எத்தனை வயசுல இருக்கும்? எத்தனை பொண்ணு இந்த பால் பல்லு? அது 6 பல்லு தான். மாடு 6 பல்லு. எத்தனை வயசுல இருக்கும்? இதான் பராத்தில இருக்கிறேன். இந்த கன்று குட்டி வந்து எத்தனை வயசு? எத்தனை பல்லு? இதா புண்ணு பல்லு பல்ல. புண்ணு பல்லு படல. அப்புறம் ஒரு வயசு குட்டியா இருக்கும் இல்லைங்களா? இப்போ ரெண்டு எவ்வளவு ஜோடி கொடுக்கலான்னு இருக்கீங்க? பசுமாடு 30 சொல்கிறேன், பாயிண்ட் சொல்கிறேன். 35 வந்தால் ரெண்டு மாடையும் கொடுக்கலான்னு இருக்கீங்க. கரவல்ல இருக்குதா இல்லை சனையா இருக்கா? பால் கறதுங்க. பால் கறந்துருக்கு. 8 லிட்டர் வரைங்க இந்த மாடு கறக்கு? 6 லிட்டர் வரைங்க இருக்கும். 6 லிட்டர். இப்போ 3 தான் கொடுக்குது. இப்போ குட்டி போட்டு குட்டி இருக்குங்களா? வீட்டில் இருக்கு. குட்டி மட்டும் வச்சுக்கிட்டு மாடுகளை மட்டும் விற்கிறீங்க? ஒரு 60 அது ஒரு 40 90 கிலோ வரும். எத்தனை மாசத்துக்கு கண்ணு குட்டி? இதெல்லாம் 1 வருஷம் கண்ணு குட்டிங்க. எத்தனை? 1 வருஷம்?
ரொம்ப உடம்பு ரொம்ப நீங்கள் வியாபாரிங்களா இல்லை விவசாயிங்களாண்ணே? வியாபாரி. உங்கள்கிட்ட மாடு யாராவது கேட்டாங்கன்னாக்க மாடு வாங்கி தர முடியுங்களா? ஆ தருவோம். என்னென்ன மாடுலாம் வாங்கி தருவீங்க? கன்றுக்குட்டி, கடேரி, பசு மாடு, எருவு மாடு, அந்த மாதிரிலாம் எல்லாம்? ஆ எல்லாமே. கரவல் மாடு, கரவல் மாடு, கண்ணுக்குட்டி, இந்த மாதிரி எதுனா இருந்தாலும். பேர் என்ன? நீங்கள் என்ன ஊர்ல இருந்து வரீங்க? என் பேர் வந்து அஷ்ரஃபலி. நான் பெரியபாளையத்துல வரேன். பெரியபாளையத்துல? பெரியபாளையம். ஆனால் எத்தனை வருஷமான இந்த கால்நடை சந்தைக்கு நீங்கள் வந்துருக்கீங்க? அவன் ரெண்டு வருஷமா வரேன். ரெண்டு வருஷம் வந்து ரெண்டு வருஷம். இப்போ என்ன ரக மாடு நீங்கள் விற்பனதுக்காக நீங்கள் வந்துருக்கீங்க? நாட்டு எருதுங்க. இதுங்க ரெண்டு காளை மாடுங்க. எருது மாடுங்க. இது என்ன ரகம்? ஏன்னா இது தமிழ்நாட்டில் வந்து இந்த ரகத்தை வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது. இது என்ன ரகம்? என்ன ஊர்ல இருந்து வரீங்க? இது ஆந்திரா நிறுவனத்தின. ஆந்திரா? ஆந்திரா புத்தூர்ல. புத்தூர்? புத்தூர்ல இருந்து. எத்தனை பல்லு மாடுண்ணே? இது எட்டு பல்லு. எட்டு பல்லு? எட்டு பல்லு. எட்டு பல்லுனா எத்தனை வயசு இருக்கும்? வயசு இருக்கும். அது ஒரு ஏழு வயசு இருக்கும். ஏழு வயசு, எட்டு வயசு. இது வந்து வண்டி ஓட்டுறதுக்கு கரெக்டாக பழகி? வண்டி ஓட்டுக்கு, ஏறுக்கு, எல்லாத்துக்கும் உதவும். வண்டி ஓட்டுறதுக்கு, ஏறு ஓட்டுறதுக்கு? ஏறு ஓட்டுறது எல்லாத்துக்கும். எப்படி உடல் ஓட்டலாம் எப்படின்னு இருந்தோம் மாட்டுக்கு? உடலுக்கு நல்லா தாங்கும். வெயிட் நல்லா வெயிட் அளவுக்கு வெயிட்லாம் தாங்கும். இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரெண்டு ஜோடிகளும் வந்து எவ்வளவு கொடுக்கலான்னு இருக்கேன்? எவ்வளவு வந்தால் உங்களுக்கு கிட்ட முடியாது? லட்சம் ரூபாய். லட்சம் ரூபாய் செய்யும். ஒரு லட்சம் ரூபா சொல்கிறோம். ஒரு லட்சம் ரூபா? ஒரு லட்சம் ரூபா வேலை சொல்கிறோம். ஒரு பத்தாயிரம் ரூபாய் கம்மியாக இருந்தால் கொடுத்துருவோம். பத்தாயிரம் ரூபாய் உடச்சி கேட்கலாம் இல்லைங்களா? பக்கத்துலையா? வெங்கல் பக்கத்தில் ஏறி குப்பம். பேர் கஃபூர் பாஷா. ஆமாம். எத்தனை வருஷமான இந்த மாட்டு சந்தைக்கு நீங்கள் வரீங்க? நாங்கள் இப்போ 15 வருஷமாக வருவோம். இப்போ என்ன விற்பனை பண்ணுறதுனா வந்துருங்க? மாடா, எருமை மாடா? எருமை மாடு இருக்குது, பசுமை மாடு, பசுமாடு இருக்குது. மாடு, பசுமாடு ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருக்குது. இது என்ன மாடு? நம்ம தமிழ்நாட்டு இனமா இல்லை? தமிழ்நாட்டு என்ன தான். தமிழ்நாட்டு என்ன? லோக்கல். ஆ லோக்கல் எருமாடு. இப்போ எத்தனை எருமை மாடுகளை விற்பனை பண்ண வந்துருக்கீங்க? நான் மொத்தம் 15 எட்டுன்னு வந்தேன். 8 பண்ணிட்டேன், இன்னும் 7 இருக்குது. 7 இருக்குது. ஒவ்வொன்று தனித்தனியாக தான். ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு. மொத்தமாக கேட்டால் கூட கொடுக்குறோம். எது பல்லெல்லாம் கிட்ட நம்ம சந்தைக்கு கசாய்க்கு தான் ஓடுவோம். சந்தை சந்தை வியாபாரத்துக்கு தான். ஆமாம். பல்லெல்லாம் நாங்கள் ஆமாம் அடி மாத்த வியாபாரத்துக்கு. கருள் இதுவா? நாங்கள் இது ஒரு 12 வந்தால் கொடுத்துருவோம். 12,000. எது அது? ஒரு 5,000. அது நாவு. அது நாவு கெட்டியாக இருக்கும். கரியெல்லாம் நல்லா இருக்கும். அது பரவாயில்ல. பேர் சரவணன். நாமத்திலிருந்து வரோம். நாங்கள் ஒரு 8 வருஷம் வந்து. என்ன மாடு விற்பனை பண்ணுறது? இது ரெண்டு மாடம். நாட்டு மாடு? அதுவும் நாட்டு மாடு தான். எதுவுமே சென கிடையாது. ரெண்டு மாட்டுமே அடி மாட்டு? ஆமாம்.
இந்த மாட்டினுடைய விலை எவ்வளவு எவ்வளவு வந்தா கொடுக்கலாம்? அது ஒரு 20,000 ரூபாய் கொடுப்போம்.